சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. Hashtag from Jansons. ஹாய் இந்தியாகிட்ஸ் அல்ட்ரா நேயர்களே. என்னாச்சு? இல்லை சார், அந்த ஸ்கிரிப்டு அதனால. ஹாய் இந்தியாகிட்ஸ் அல்ட்ரா நேயர்களே, வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 6 டே 26 ரிவ்யூ பண்ண போறோம். எல்லா பயிலும் சார் பார்த்து போற அப்படின்ற நம்பிக்கையில. வணக்கம் சார். ஏங்க ரஷிதாட்ட கெஞ்சிறாரு மாஸ்டர், அதை நான் சொன்னேன்னா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அவர் கெஞ்சிறாரு என்ன சார், அவர் ரொம்ப ஒரு பாண்டிங்ல கெஞ்சற மாதிரி இருக்கு. அதாவது அதான் டெக்னிக்ங்கிறது. அதாவது டைரக்டா மூவ் பண்ணாரு அசல், டைரக்டா சொரிஞ்சு விட்டாரு, அரிப்பு எடுத்தாரு, வெளியே போயிட்டாரு. ஆனா இது வந்து பெண்களை அதை ரசிச்சது தெரியுமா? ரசிச்சு சார் அவர் கேட்கிறாரு. அதாவது போய அப்படின்னு சொல்ல வேண்டிய, அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம், ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் போல நாளைக்கு கமல் சார் வேற பாக்கணும், சீக்கிரம் தழு பிடிக்கும் ஆத்தா வையு. கமல்ஹாசன் கெஞ்சின மாதிரி உண்மையிலே மாஸ்டர் ரொம்ப அழகாக கெஞ்சினாரு. அதாவது வனிதா விஜயகுமார்கிட்ட கெஞ்சின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா சார் ஒரு க்வெஸ்சன்ல இருந்து முதல்ல, நல்ல நல்ல க்வெஸ்சன். ராம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க, சரி அவர் போனாடி போயிருக்காரு, பழக்கப்பட்ட இடம் தான், அவர் அங்க இருந்தாலும் ஜாலியாக தான் இருப்பார். விக்ரமனும் ஏன் சார் செய்தி அனுப்பிச்சாங்க? அதாவது இந்த விஷயத்துல அந்த 18 பேரும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்காங்க. 18 பேர்ல மெஜாரிட்டி ஒரே விஷயம், அதாவது ரொம்ப நல்லவன், திடீர்னு தண்ணி அடிச்சு ரோட்ல புரண்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த விக்ரமன் பழிச்சின்னு எல்லார் கண்ணிலையும் சாட்சியப்பட்டார். அதாவது வெசல்ஸ் கழுவணும் வாங்கன்னு போய் முதல்ல ஜனனி சொல்லிச்சு, வரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் குயின்ஸி போய் சொல்லிச்சு, அப்பவும் வரமாட்டேன்ட்டார். இது எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த மாதிரி எல்லாருமே போட்டார். ஆனா அந்த டீம்ல ராமும் இருக்காரு, ராமும் விக்ரமன் தான் சேர்த்தி. அப்ப ராம் ஒழுங்கா பண்ணனாலும் விக்ரமுக்கு அது அடி வாங்கும் தான், அதனாலதான் அவரும் மாட்டிருக்காரு இல்லையா? யாரு பத்த பிள்ளையோ நீங்க பாத்து திட்டுவீங்க, நான் தூங்கிட்டு வரேன்னா செட் ஆகும். ஆனா இந்த இடத்த கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தனலட்சுமி சொல்லிச்சு இல்ல, அவரு பாடு தூங்குறாரு, சாப்பிடுறாரு, கண் வெளியும் படுத்துறாரு. டாக்டர் போன சொல்லி எனக்கு தெரியல, அதோட ஆஃப் ஆயிட்டு ரைட்டு. ஆனா இருந்தாலும் அவர் ஜெயிலுக்கு நீங்க அனுப்புறீங்க தண்டனை, உள்ள ஜாலியா தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அங்கேயும் ரெண்டாவது போறவர் அவர். ஆமா, இன்னைக்கு லெவல்ல பிக் பாஸ்ல ரொம்ப பெர்ஃபார்ம் ஒஸ்ட் யாருன்னா ராம் தான். இது நான் சொல்லல, மைனாவே சர்டிபிகேட் கொடுத்துச்சு. அப்படியா சார்? யாரு பத்த பிள்ளையோ தூங்குது, எழுந்திருக்குது, கண்ணு வலிக்குது, தூங்குது, அப்படியே போகுது. அது அமுதவனன் சூப்பரா கவுண்ட் கொடுத்திருந்தா சார், தூங்கு தூங்கு, மத்தியானம் சாப்பாடு போட்டுறாங்க, கரெக்டா அது லேட் ஆயிடும். வெட்டிக்கதை பேசாத, ஏய் வெட்டிக்கதை பேசுறது ஆண்டா பிக் பாஸ். அதுக்கு முன்னாடி முட்டை நாடகம் ஒன்று பண்ணாங்க, அதை பத்தி கொஞ்சம் மொக்கையோ மொக்க. அதுவும் ஆரம்பத்துல பாடம் நினைச்சாங்க பாருங்க, ஆகா வந்துட்டாயா அப்படின்னு ஏடிக்க நினைச்சேன். நல்லவேல ஒரே வார்த்தையை எடுத்துட்டாரு, முடிச்சுட்டாரு. யார் ஸ்கிரிப்ட் பண்ணா என்ன ஸ்கிரிப்ட்? ஆனா அதே சமயத்துல இந்த நாடகத்துக்கு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு சீனுக்கும் சிரிச்சாங்க, அவங்களே சிரிச்சாங்க, ஆப்போசிட் டீமே. ஆமா, ஏன்னா அதான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து என்டர்டெயின் பண்ணது இந்த டிராமா. அதுக்கட்டா 10 ரேட்டிங் கொடுத்தாங்க, இதுக்கு 4 தான் கொடுத்தாங்க, அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அசீமுக்கும் மகேஸ்வரிக்கும். அந்த ப்ராப்ளம்னாலே அசீம் அந்த இடத்துல கண்டிப்பா இருந்துறாரு, அவர் தப்பு சொல்ல. ஆனா இப்படி ஒரு நடக்கிற, அசீம் வந்து பேசினாருன்னு வச்சுங்க, ஏத்தப்ப மகேஸ்வரி இருக்கணும், அந்த பக்கம் தனலட்சுமி, அது பெரிய கிளம்சியா கொலையாடி சந்தையா மாறிடுது. ஆமா, அது தப்பு யார் மேல சார்? இப்ப வந்து இவர் ஒழுங்கா ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்றாங்க, அப்ப மகேஸ்வர் மேல தப்பா இல்ல அசீம் மேல தப்பா? எங்க உள்ளுக்குள்ள ஈகோ இருக்குங்க, அதாவது அசீமுக்கு ஈகோ இருக்கு, தனலட்சுமிக்கு ஈகோ இருக்கு, மகேஸ்வரிக்கு ஈகோ இருக்கு. என்னன்னா மகேஸ்வரி ஒரு டைலாக் சொல்லிச்சு, அசீம் வந்து அவர் செய்யறதான் கரெக்டு, மற்றவங்க செய்யற தப்பு, அவர் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுது. அதே டைலாக்கை அசீமும் மகேஸ்வரி போய் சொல்லிருக்கலாம், மகேஷுக்கும் நாம தான் அறிவாளி, நாம சொல்றதா கரெக்டு அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வெதண்டவாதம் பண்ணது. ஜீரோ லெவல்ல இருக்கவங்க ஜட்ஜ்மெண்ட் சுத்தமா இல்லைன்ற மாதிரி அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்றாங்க. இல்லை, அது அதை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மகேஸ்வரி தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டாங்க சார். ஏன்னா அது ஆர்குமெண்ட் பூரா வேஸ்ட்டு. ஏன்னா அந்த அந்த ட்ராமாவில் வெளியில் இருக்காங்க பொதுமக்கள், அந்த பொது இந்த இவங்க ட்ராமாவே வெளியில் இருந்து ஆட்சி வந்தாங்க, அது சரியா. ஆனால் விக்ரமன் சொன்னது தப்புன்னா அது என்ன அர்த்தம்? நான் பார்க்கலடா, இல்லைன்னா உங்களுக்கு 10 ரேட்டிங் கொடுத்துருப்பேன் அப்படின்னே சொல்கிறாங்க. இல்லை, அதாவது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறது யாருன்னா? சோறு இல்லை சார், அதிகமாக உப்புமா தான் பண்ணுறாங்க. இல்லை உள்ள நாலு சார் அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஜனனி பாவம், அதாவது நள்ளிரவு 1:30 ஆம்பளைங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. இந்த நாள் நீங்கள் ஷோ தானே சொல்ல வரீங்க, நீங்கள் சொல்ல அதை பார்த்தா அதை அதான் 4 பொம்பளைகளும் சேர்ந்தது
அந்த நீச்சல் குளத்தில் குளிக்கிறோம் சார். மழை காலம் சார், நீச்சல் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதில் எப்படி சார் அவன் குளிக்கிறாங்க எப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அதில் வந்து அவசரமாக போயிடுச்சு ஜனனி. பாத்ரூம் போய் வேற ஒரு துணியை போயிச்சு, குஞ்சியது குஞ்சி துணி எடுத்து அவங்க போட்டாங்க. போட்டும் போது என்னடி ஏன் துணி எடுத்து போட்டிருக்க அப்படின்னா சாரி முடிஞ்சு போச்சு, சரி விடுன்னு முடிச்சிடலாம். அது உடனே சாரி கேட்டுச்சு. எங்க அம்மா கூட என் துணியை தூக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்கறது இல்லையா. ஜனனி பஸ் அவுட் ஆயிடுச்சு, முடிஞ்சு காயே நான் தொடவே மாட்டேன், காலில் உடுக்க மாட்டேன். ஐயோ இல்லை சார், டம்ளர் எடுத்து வந்து போட்டு உடைச்ச மாதிரி தெரிஞ்சது. ஜனனி அந்த கோபத்தில் அதாவது பேசுறதுக்கு வார்த்தைகள் கிடைக்கல, பேசுனே தப்பானுச்சு டக்குன்னு டம்ளரை உடைச்சிட்டு. இல்லை சார், இப்போ ராம் வந்து ஏதாவது வேலை செய்யணும்ல, இப்போ கமல் சார் கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து வேலை செய்யாமல் லாஸ்ட் டைமே ஜெயிலுக்குள்ளே போனீங்க. ஜெயிலுக்குள்ளே போகிறது தான் எண்டுன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகிறார் அவர். ஜாலியாக என்ன கேட்டால் நாளைக்கு வந்து ஜெயிலிருந்து வெளியே அனுப்பிடுவாங்க, அனுப்பி அப்படியே வெளியே போயிட்டு வர்றா. இப்போ அந்த நாடகத்தை பற்றி பேசலாம் சார். அந்த ரச்சிதா அவங்க டீம் அந்த டிவியில் இருந்தவங்க சூப்பராக நாடகம் பண்ணாங்க. அதில் ரச்சிதாவோட பர்ஃபார்ம் பிடிச்சிருந்ததா, இல்லை விக்ரமன் தா, இல்லை அமுதவனன் தா, இல்லை குயின்சிதா, யார் அவங்க ரொம்ப பிடிச்சது? ராபர்ட் மாஸ்டர் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அமுதவனன் தான். என் அடிஷன் தேட்டா அது கூடுதல் என்னன்னா மியூசிக். அந்த ட்ராமாவில் மியூசிக்கே கிடையாது, பிஜிஎம் மியூசிக்கு பின்னிட்டார் அமுதவன். ஆமாம், அதனால் அவர் வந்து டைரக்ஷன், பின்னணி இசை, டைலாக் எல்லாம் மற்றவங்களாம் பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க. ரஷிதா கூட அப்படியே பேசும்போது டைலாக் அப்படி மெமரி இப்போ எடுத்து பேசணுமே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க இயல்பாக புரியுது புரியுது புரியுது. அதே சமயத்தில் நம்ம விக்ரமன் கரெக்டாக பண்ணார், சூப்பராக இருந்தது சார் பார்க்க அவ்வளோ. ஏன்னா பிக் பாஸே கட் பண்ணி தான் அந்த டைம் போடுவாங்க, இவங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு நல்லா இருக்குங்க. இல்லை அதான் என்ன காரணம்னா, பிக் பாஸ் வெட்டி பேச்சு மட்டும் இல்லை, ஒரு ட்ராமாவும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற சைஸில் பெர்ஃபார்ம். ஒரு ட்விஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தேன், ரெண்டு பசங்களும் சொல்கிறது கேட்குமா அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் ஃபாரினில் ஒரு பொண்ணு ஒரு பையனை வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆயிஷா வந்து வந்தாங்க. வந்த உடனே குயின்சி ப்ரெக்னெண்டாக இருந்தால் கூட கூட்டு வந்தது சமசாக்காக இருந்தது. அது அதான் ஒவ்வொரு அந்த நாடகத்தில் நடிப்பு மட்டுமல்ல வசனம் மட்டுமல்ல டர்னிங்கும் திருப்பவும் நல்லா பண்ணனா கொடுத்து. ஆமாம் ஆமாம், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு நாளில் அசீமுக்கு விக்ரமன் சப்போர்ட் பண்ணாரு, நோட் பண்ணீங்களா? ஆமா, அந்த அவர் நியாயத்து பக்கம் என்ன சப்போர்ட் பண்றாரா இல்ல அசீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, இந்த அசீம் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் விக்ரமன் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாருன்னு சொல்லுவேன், விக்ரம் ரைட் பண்ணாலும் என்னுடைய எதிர்முகாமில் இருந்தா கூட நான் ரைட்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது நான் பிளண்டா விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லவே இல்லை. அதே மாதிரி அவரும் தெளிவுபடுத்தினாரு, யாரு விக்ரமனும் தன்னுடைய வாதங்களை சொல்லும் போது நீங்க செஞ்சா ரைட்டு நான் செஞ்சா தப்புங்கிறீங்களேன்னு வாதம் சொன்னாரு. அந்த வாதத்தை மைனாவும் ஏத்துக்கல, மகேஸ்வரி ஏத்துக்கல. அது மைனா ஆமா சார், என்ன பாடி லாங்குவேஜ், அதாவது டயலாக் பேசும்போது அந்த சீரியல் நடிக்கிற மாதிரியே ஒரு நடிப்பு. பண்ணாதீங்க விக்ரம், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி. ஆனா இவ்வளவு பேசிட்டு போய் வெளியே போய் அழுது. அதான் சார், ஃபஸ்ட் டைம் அழுதுருக்காங்க. இதுவரையும் ரொம்ப ஜாலியாக எல்லா டாஸ்க்கையும் எல்லா கேமையும் எல்லா டேவையும் ஸ்போர்ட்டிவாக கொண்டு போகிற ஒரு பர்சன் அழுதுருக்காங்க. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போகும்போது போடான்னு சொல்லிச்சு. யார அசீம் சொல்லிச்சு? அப்படியா சார்? அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் நல்ல விட அது காதல வாங்கல அசீம், இல்லைன்னா வெடிச்சிருக்கோம்ல. வெடிச்சிருக்கோம், ஏன்னா போகணும்னு சொல்லிச்சோம்ல, அப்புறம் பட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா கதவு விட்ட வரும்போது போடான்னு சொல்லிச்சு, நான் சரியாக காதல் விழிச்சு. ஆனால் ஒருவேளை நம்ம அந்த இடத்துல நம்ம தப்பாக போடான்லாம் சொல்லிட்டோமேன்னு தன்னுடைய தவறுக்காகவே அழுதுருக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் நாம தப்பு பண்ணிட்டோங்க போது அழுக வரும். ஓகே ஓகே, அந்த அடிப்படையில் அழுக. இல்லை அவங்க இதை சொன்னாங்க சார், அழும் போது ஒரு பொண்ணு இந்த இடத்துல லீட் பண்ணுதுன்றனால இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு, பொண்ணுங்கிறனால இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பொண்ணு மாதிரி இழந்துக்கலையே, அங்கிருந்து வரும்போது போகாமல் யாரும் அவங்க பொண்ணு பையன் யாரும் பார்க்கல. மைனாவை கூட அவர் நீ நான் தான் பேச நேரத்தை போடி வாடின்னு பேசல. ஆமாம், இந்த அசீம் வழக்கமா போடா போடின்னு சொல்றவரு சொல்லல. ஆனா எதிர்பாராதமா டக்குன்னு மைனா தான் போடான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அழுது. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்ற ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா குறிப்பிட்டு தனலட்சுமி வந்து ராம் ஓட்டுடுச்சு. நான் பார்த்தேன் அவர் எப்ப பார்த்தாலும் கண்வழி கண்வழின்னு சொல்லியிருந்தாரு, அதனால அவர் வேலை செய்யற மாதிரி இருந்தானே டக்கு. வேலையும் செய்யல பெர்ஃபார்மும் பண்ணல, இதான் உண்மை. டக்குன்னு கோவப்பட்டார் சார். நிச்சயமா என்னுடைய கருத்து சரியா இருக்கும், வாசகர்களும் நேயர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா என்னோட கூடுதல் ஓட்டு வந்து ராமுக்கு தான் இருக்கும். இல்ல எனக்கு கண்ணு வலி, அதனாலதான் வெளியே போற மூடுக்கு வந்துட்டாரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. இந்த இடமும் பாருங்க,
டிராமா ரெண்டு டிராமாலாம் ஏதாவது டிராமா நடிச்சாரா? அதான் கண்ணு வலின்றாரு. ஏங்க இன்னைக்கு சரியாயிட்டுங்க, இன்னைக்கு நேத்து கண்ணு மூடி இருந்தது வீங்கி இருந்தது, இன்னைக்கு எல்லாம் கண்ணு. நீங்க வந்து டாக்டர் கேளுங்க, அவர் கண் வலி டாக்டர். அவர் வீம்புக்கு நடிக்காம இருக்காருங்க, அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காரு, அது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த இந்த சூழ்நிலை, இந்த பிக்பாஸ் வீடு அவருக்கு சரியா தோணலை. அவரு அந்த அங்கிருந்து வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இதே எதிர்பார்த்து வந்தாரு, ஏமாந்தவர் மாதிரியே இருக்காரு. நம்ம நினைச்ச மாதிரி பிக் பாஸ் வீடு இல்லையே, சினிமாக்கு போலாம், ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஏதோ பண்ணலாம் தான் உள்ள. இது ஒரு நாடக மேடை, இதுல உங்க திறமைகளை நீங்க எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஓட்டும்களும். ஆமா, அடுத்தப்ப அடுத்த கட்டத்தும் போவீங்க. ஆமா, இதுல ராம் எது எந்த இதுல சேர்த்தி? ராம் ஜெயில் அவரே தனக்குள்ள ஒரு கலை போட்டுக்கிறார். தனக்குள்ள ஒரு வீட்டு சேர மாதிரி அவர் உட்கார்ந்து. அதே மாதிரிதான் ஷெரீனாவும் நான் பெர்ஃபார்ம். அதாவது அந்த அதுல அந்த நாடகத்துல கூட டைலாக் மறந்துட்டு தெரியுமா, ஏய் இது ஓன் டைலாக் இல்லடி, அவரு பேசணும், அவதான் சொல்றல. அந்த மாதிரி டைலாகும் அவருக்கு மறந்துடுது. ஆனா ஒரு நிவாசினிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே தனியா அவர் பண்ண தப்பு சரி அப்படின்னு முனங்கள் மட்டும் தெரியுது. புரியுது புரியுது. மற்றபடி பெர்ஃபார்ம் ஷெரீனாவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. பொதுவாக இன்னைக்கு நாளில் நாடகம் அப்படி இதுன்னு எல்லாமே சரியா போச்சு, அதே மாதிரி சண்டைகளும் போச்சு. எண்ட்ல வந்து ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவோட ரொமான்ஸ்ல முடிச்சாங்க. ஆனால் நேற்றைய நிகழ்ச்சியும் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியும் சரி தனலட்சுமி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி. நாளைக்கு கமல் சார் வரான்றனாலயா தெரியலையே. ஏன்னா முதல் நாலு நாள் போய் பயங்கர சண்டையா இருந்துச்சு, இந்த ரெண்டு நாளும் நாடகத்திலையும் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நமக்கு சரியா தெரியல, அதான் மனசு நிக்கல. ஆமா, அதே மாதிரி பேச்சுலையும் அந்த ஒரே விஷயம் ராம் சரியா வேலை செய்யலைங்கிற மட்டும் சொல்லிச்சு. அதே மாதிரி ஆமா ஆமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, அந்த டைலாக் தான். அப்ப நாளைக்கு கமல் சார் வருவாரு, எதை பத்தி எதை இதை பத்தி எல்லாம் பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நாடகத்தை பத்தி பேசுவாரு, அதாவது ரெண்டு நாடகத்தை பத்தியும் பேசுவாரு. ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த மகேஸ்வரி அசீம் சண்டை, தனலட்சுமி அசீம் சண்டையும் பேசுவாரு. ஆனா சண்டையின் நாயகன் அசீம், வில்லிகள் தனலட்சுமி. அது அசீம் பார்த்துட்டு இந்த வாட்டி எப்படி கமல் சார், ஏன்னா லாஸ்ட் டைமே சம மொக்க அடிச்சிட்டாரு. மொக்க நீங்க பேசாதீங்க அசீம், என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும்ட்டாரு. அதை பத்தி எல்லாம் பேசுவாரு கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, இவரு விக்ரமன் கிட்ட நான் எங்க மேடையில சொன்னேன் இந்த மாதிரி கழிவுகளை, மனித கழிவுகள் மனிதர்கள் இருக்கும், அதை நீ கான்செப்டாவே உருவாக்கிட்டீங்கன்னு அதை பத்தியும் பேசுவாரு. ஆனா அது இன்னொன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் கமல், அதாவது மனித கழிவுகளை அகற்றுறதுக்கே நான் சொன்னேன், ஆனா நீங்க சாப்பிட்ட திட்ட கழுவ கூட பூச்சப்பட்டீங்களே. ஏன்னா நிச்சயமா விக்ரமன் வந்து எந்த அளவுக்கு ஒரு உயர்த்தி பேசுறாரோ அந்த அளவு உலக நாயக விமர்சனம் பண்ணுவாரு. ஏன்னா இந்த அளவு சிறைய ஜெயிலுக்கு இருக்காரு இல்லையா, முதல் தடவையா, அப்ப சொல்லுவார்ல நீங்க வந்து பேசி மட்டும் பிரச்சனை செயலையும் இருக்கணும்னு வார்த்தை போடுவோம். ஆமா கண்டிப்பா. அதான் பொதுவா மக்களே, இன்னைக்கும் நாலு 26வது நாள் எப்படி இருந்தது, இந்த நாடகத்தை பத்தி குறிப்பா சொல்லுங்க, அது எவ்வளவு பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அதே மாதிரி அந்த முட்டை நாடகத்தை பத்தியும் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரேட்டிங் போடுங்களேன். அந்த நாடகத்துக்கு எப்படி இருக்கு, இந்த நாடகத்தை எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பாருங்க. இது உங்களுக்காக மட்டுமே ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம் வித் பைலான் சரோட, நான் உங்கள் விஜய்வா. வழக்கமான டிவி சீரியலை விட இன்னைக்கு பிக் பாஸ் நாடகம் சூப்பரோ சூப்பர். விமர்சனத்தை தொடர்ந்து பாருங்க, நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. Hashtag from Janssens.